தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாடும் நெடுஞ்சாலை வீதியில் வைத்துக் கொள்ளப்படலாம், முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் அச்சம். குர்ஆனை அவமதித்த பௌத்த தேரர் சட்டமா அதிபரின் ஆலோசனையை நாடிய நீதிமன்றம். இலங்கையில் 500,000 வாடிக்கையாளர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. கொழும்பில் பதட்டம், தேசிய மக்கள் சக்தியின் பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் நீர்த்தாரை பிரயோகம். மலையகத்தில் தொடர் மழையினால் வான்கதவுகள் திறப்பு, மக்களின் இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு. அரசு ஊழியர்களுக்கு வரப்போகும் பேரடி, பயனற்றதாகும் சம்பள உயர்வு. யாழ் நீதிமன்றத்தில் மது போதையில் இடையூறு விளைவித்த காவல்துறை உத்தியோகத்தர். தமிழர் பகுதியில் பெரும் சோகம், பிள்ளையின் பிறந்த தினத்தன்று தந்தைக்கு நேர்ந்த சோகம். தொடர்பான விரிவான செய்திகள். லலித் அதுலத் முதலி, காமினி திசாநாயக்க போன்று தாடும் நெடுஞ்சாலையில் கொல்லப்படலாம் என முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்கே தெரிவித்துள்ளார். தனது உயிருக்கு எந்தவித பாதுகாப்பு இல்லை எனவும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், பிக் பாக்கெட் அல்லது மோசடியின்றி 69,00,000 மக்களையும் தான் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். லலித் அத்லட் முதலி, காமினி திசாநாயக்க போன்றவர்களை போன்று தாடும் நெடுஞ்சாலையில் கொல்லப்படலாம் என ஊடகங்கள் ஊடாக பரப்பப்பட்டு வருவதாகவும் ரொசான் ரணசிங்கே தெரிவித்துள்ளார். தனியார் யூடியூப் சேனலில் கடந்த வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பான நேர்காணலில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. தான் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை கூட பெறாமல் அனைத்தையும் விளையாட்டு ரீதியில் வரவு வைத்து விளையாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்ததற்காக செயற்குழுவும் சட்டமன்றமும் வெட்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசான் ரணசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையில் முஸ்லீம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் மார்ச் 11 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி திலீலக்கம்புக்கே முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முஸ்லீம் மதத்தை அவமதிக்கும் வகையிலான கருத்தொன்றை கடந்த 2014 பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் வெளியிட்டிருந்தார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அவர் இவ்வாறாக கருத்து வெளியிட்டமை சர்ச்சைக்குள்ளாகியிருந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அதற்கு எதிராக மனு தாக்கல் செய்திருந்தார். இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டதுடன் மனு மீதான விசாரணைகளை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று மீண்டும் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி திலீலக்கம்புக்கே தெரிவித்துள்ளார். இதனை அடிப்படையாக கொண்டு இந்த மனு மீதான அடுத்த விசாரணை எதிர்வரும் மார்ச் 11 மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள 3,00,000 வாடிக்கையாளர்களது மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தை செலுத்தாத காரணத்தினால் கடந்த சில தினங்களில் இவ்வாறு மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சுமார் 500,000 வாடிக்கையாளர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை மின்பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது. அசாதாரணமான முறையில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டமை மூலம் தீர்வுகள் எதுவும் எட்டப்படவில்லை. நீர்மின் உற்பத்தி மூலம் பாரியளவு லாபத்தை இலங்கை மின்சார சபை ஈட்டுகிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது நியாயமற்றது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பெண்கள் அமைப்பினரால் நடத்தப்பட்ட போராட்டத்தினை கலைப்பதற்கு போலீசார் நீத்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று காலை நாடாளுமன்றத்தை அண்மித்த பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனால் அவ்விடத்தில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பத்திரமுல்லை பொல்துவ பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து போலீசார் கூறியுள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினை தொடர்ந்து பல மாவட்டங்களில் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. மத்திய மலைநாட்டில் சரிவு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக தொடர் மழை பெய்து வருகின்றது.
தீர்ப்பாசன பிரதேசங்களில் பதிவாகி வரும் அதிக மழை காரணமாக காசல் டி கெனியோன் மவுசாக்களை லக்ஸபான நவலக்ஸபான பொல்பிட்டிய மேல்கொத்மலை உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்ந்து வான்பாயும் அளவினை எட்டியுள்ளது. நேற்று மாலை முதல் நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தில் உள்ள அனைத்து வான்கதவுகளிலும் நீர் வான் பாய்ந்து வருகின்றது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ஏனைய நீர்த்தேக்கங்களிலும் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதனால் எந்த வேளையிலும் வான்கதவுகள் தன்னிச்சையாக திறக்கப்படலாம் எனவும் அணைக்கட்டுக்கு மேலாக வான் பாயலாம் எனவும் நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் எச்சரித்துள்ளனர். எனவே நீர்த்தேக்கங்களுக்கு கீழ்த்தாழ் நிலப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல பகுதிகளில் மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மண்சரிவு அபாயமிக்க பகுதிகளில் வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதேபோல ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியிலும் ஹட்டன் கண்டி பிரதான வீதியிலும் பல இடங்களில் மண் தட்டுக்கள் சரிந்து விழுந்துள்ளன. அத்துடன் பல பகுதிகளில் மண்சரிவு அபாயமும் காணப்படுவதுடன் சிறிய காலநிலையும் பனியுடனான காலநிலையும் நிலவுகிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இவ்வாறான வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக தங்களுக்கு உரிய பக்கத்தில் எச்சரிக்கையுடன் பயணிப்பதன் மூலம் விபத்துக்களை தவிர்த்துக் கொள்ளலாம் என போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வை வழங்குவதாக தெரிவித்த அரசாங்கம் மறுபுறம் பெறுமதி சேர் வரியை 18% அதிகரித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். அத்தோடு எதிர்காலத்தில் மேலும் சில வரிகளை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால திட்டமிடல் அற்ற வரவு செலவு திட்டமே முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி முதல் மேலும் சில வரிகளை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளது. அவை வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்படவில்லை. ஒருபுறம் அரசு உத்தியோகத்தர்களுக்கான வாழ்வாதார கொடுப்பனவை வழங்குவதாக கூறிக்கொண்டு மறுபுறம் பெறுமதி சேர் வரியை 18% அதிகரித்துள்ளனர் என்று கூறினார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் மது போதையில் விசாரணைக்கு இடையூறு செய்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார். மாளிகாவதை காவல் நிலையத்தில் பணியாற்றும் துர்நாளை பகுதியைச் சேர்ந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் நீதிமன்றத்துக்கு சாட்சியம் அளிப்பதாக சென்றிருந்தார். இந்நிலையில் குறித்த நபர் மது போதையில் நீதிமன்ற அமர்வில் விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளார். குறித்த நபரை கைது செய்த காவல்துறையினர் பருத்தித்துறை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தினர். சந்தேக நபரை நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை வரை விளக்கமறியலை வைக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டுச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒள்ளிக்குளம் பகுதியில் குடும்பஸ்தரோர்கள் பாம்பு தீண்டி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிள்ளையார் கோயில் வீதி பட்டிப்பிள்ளை பிரதேசத்தைச் சேர்ந்த இரு பிள்ளைகளின் தந்தையான 39 வயதுடைய தவராசா திலகராசு என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவ தினத்தன்று தனது பிள்ளையின் பிறந்த தினத்துக்காக உணவுப் பொருட்கள் வாங்கிக் கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பாம்பு தீண்டியுள்ளது. மயக்கமுற்ற நிலையில் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நுழைவருகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.